டெல்லியில் நடைபெறவுள்ள G20 மாநாட்டிற்காக தீவிர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே வரைபடம் தொடர்பான விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் பங்கேற்பாரா என கேள்வி எழுந்துள்ளது. நடப்பு ஆண்டிற்கான G20 மாநாட்டை இந்தியா தலைமையேற்று நடத்தும் நிலையில் இதன் உச்சி மாநாடு வரும் 9 மற்றும் 10 தேதி டெல்லியில் நடைபெறுகிறது. இதில் 20 உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களும் பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளனர். குறிப்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்பது உறுதியாகியுள்ளது. இதனால் டெல்லியை சுற்றியுள்ள பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே டெல்லியில் குரங்குகள் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதால் மாநாட்டிற்கு குரங்கால் இடையூறு வரக்கூடாது என்பதற்காக டெல்லி மாநகராட்சி அதிகாரிகள் நூதன வழிமுறையை கையில் எடுத்துள்ளனர். டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் லங்கூர் இன குரங்குகளின் உருவம் கொண்ட கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. லங்கூர் இன குரங்குகளுக்கு சராசரி குரங்குகள் பயப்படும் என்பதால் இந்த முயற்சி வெற்றி பெறும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதனிடையே இம்மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பங்கேற்க மாட்டார் என அந்நாடு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. ஆனால் சீன அதிபர் ஜி ஜின்பிங் பங்கேற்பாரா மாட்டாரா என்பது உறுதி செய்யப்படவில்லை. மாநாட்டை அவர் புறக்கணிக்கலாம் என்றும் அவருக்கு பதிலாக சீன பிரதமர் லி கியாங் பங்கேற்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதுகுறித்து இந்தியா மற்றும் சீனா தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. சமீபத்தில் இந்தியாவின் பகுதிகளை இணைத்து சீனா வெளியிட்டிருந்த வரைபடம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் G20 மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் கலந்து கொள்வாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.